குக்கிங் வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு எக் கறி செய்யலாம் வாங்க. இது ரைஸ், சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம ரைஸோட தொட்டு சாப்பிட போறோம். வாங்க செய்யலாம், வீடியோக்குள்ள போலாமா? எக் கறிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா சொல்லுங்க. என்னென்ன போட போறோம்? வெங்காயம், தக்காளி, மிளகாய், தேங்காய், அப்புறம் பட்டை வகை. ஓகே, செய்யலாமா? இப்போ கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இது தாளிப்புக்கு தான். இதுல இந்த பட்டை வகையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிளகாய், ஒரு வெங்காயம் ரஃப்பா சாப் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. இது நம்ம வதக்கி அரைக்க தாங்க போறோம், அதனால ரஃப்பா கட் பண்ணாலே போதும். சில பேருக்கு குழம்புல பட்டை கிராம்பெல்லாம் வந்தால் பிடிக்காதுங்க. நம்மளுக்கும் சாப்பிடும் போது நடுவில் நடுவில் வரும், அதனால் இப்படி அரைக்கும் போது ஒன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு கை அளவு தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தேங்காய் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும். இப்போ சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மிளகாய் போட்டிருக்கோம், ரெண்டு சின்ன துண்டு போட்டால் போதும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. நம்மளுக்கு திக் கன்சிஸ்டன்சி இன்னும் வேணும்னா முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ இது நல்லா வதங்கி வருதுங்க. கடைசியில் ஆஃப் பண்ணும் போது இந்த கொத்தமல்லியை ஒரு நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆனதுக்கு அப்புறம் நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க, கசப்பு தன்மை வந்துடும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நம்ம முட்டையை வந்து தனியா வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டியிருக்கோம், அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சைடு. நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளி வெங்காயம்லாம் இப்ப நம்ம பேஸ்டா அரைச்சிட்டோம். நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க, அப்பதான் முட்டை குழம்புக்கு ஏத்த கன்சிஸ்டன்சி வரும். இத பாருங்க, நான் நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சு எடுத்துப்போம். வாங்க குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம தக்காளி வெங்காயம் வதக்குன அதே கடாயில தாளிச்சுக்கலாம், குழம்பு செய்ய ரெடி பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் மெல்லிசு மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர இந்த டைம்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, அரைச்ச பேஸ்ட் இப்போ ஊத்தியாச்சு, நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் முட்டை ஆட் பண்ணி இறக்கிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முட்டையை இப்ப ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எக் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.